நாங்க சென்னை கடற்கரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் போறதுக்காக லோக்கல் ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். நாங்க டிக்கெட் எடுக்கிற நேரத்துல ட்ரெயின் வர கிளப்பிட்டாங்க. கடகடன் ஓடி வந்து ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டேன். ட்ரெயின் எடுத்து 3 நிமிஷத்துல கோட்டைக்கு வந்துருச்சு. அங்கிருந்து ஒரு 2 நிமிஷத்துல பூங்காக்கு போயிட்டாங்க. அப்புறம் சென்னை எக்மூருக்கு போயிட்டு சேத்துப்பட்டுக்கு போயிட்டு நுங்கம்பாக்கம் போயிட்டு கோடம்பாக்கம் வந்துட்டோங்க. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல மாம்பழத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துல சைதாப்பட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிண்டி வந்துருச்சு. அதுக்கடுத்து 3 நிமிஷத்துல பறைமலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பலவந்தாங்கல் வந்துருச்சு. அங்கிருந்து ஒரு 3 நிமிஷத்துல மீனம்பாக்கம் போயிருச்சு. இங்கிருந்து ஒரு 5 நிமிஷத்துல திருச்சூலம் போயிருச்சு. அதுக்கப்புறம் பல்லாவரம் போயிருச்சு. அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துல குரம்பேட்டை வந்துருச்சு. அதுக்கப்புறம் தாமரம் சனிதேரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தாமரத்துல வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.